மாலை வணக்கம். காவலூர் புனித சூசேப்பர் ஆலய பங்கு மக்களின் ஒளிவிழா 2017 நிகழ்வுக்கு வந்திருக்கும் அனைவரையும் வருக வருக என்று மகிழ்ச்சியோடு வரவேற்கின்றோம். Good evening, ladies and gentlemen. We extend a very warm welcome to each and every one of you gathered here for the Christmas Olivula celebration of St. Joseph's Parish Heights. Thoravatrai pala sirappam sirappamsangalai kondathu adai petti ellam naangal indru pesikollalam. Kurippaga punitha Suseyappar aalayam thoorin naduvile amaindhu ellorayum aravanaithu ellorodum anbaga நடக்கின்ற ஒரு ஆலயமாக அந்த ஆலயத்தின் பங்கு மக்களும் இருக்கிறார்கள். அந்த சிறப்புகளை எல்லாம் கொண்ட அந்த ஆலயத்தின் பங்கு மக்கள் நாங்கள் இங்கே கூடியிருக்கிறோம். நாங்கள் எல்லோரும் உற்சாகமாக இந்த கிறிஸ்மஸ் நிகழ்ச்சியை ஆரம்பிக்கலாம். கிறிஸ்மஸ் இன்னைக்கு ஒளி விழா, அதாவது செலிபிரேஷன் ஆஃப் லைட்ஸ். So we are going to start with lights. Beautiful girls are standing there with lights and they are going to be walking. பேரொளி பிறந்தது, ஒளியதன் மகிமையில் உலகமே உலகமே மகிழ்ந்தது. தீபங்கள் கரமேந்தி, தெய்வீக மனமேந்தி, ஆனந்த உணர்வேந்தி, அகமெங்கும் மகிழ்வேந்தி, மனங்களில் அன்பேந்தி, மனிதத்தை அகத்தேந்தி, விண்ணகன் வேந்தனை மன்னரில் வாழ்கிறோம். பிறந்த நாள் திருவிழா, பேருவரின் ஒளி விழா, ஒளியதன் மைந்தனாய், உண்மையின் வேந்தனாய், விடியலின் தீபமாய், வெற்றியின் சின்னமாய், வழியதன் வெளிச்சமாய், வாழ்க்கையின் அர்த்தமாய், மனநிலையாய் மலர்த்த நாம் மகிமையின் தேவனின் பிறந்த நாள் திருவிழா, பேருவகையின் ஒளி விழா. வளர்ந்தவன் துணையுடன் வளமுடன் வாழ்ந்திட, இது காலம் சிறந்திட, தம் மண்ணும் செழித்திட, வருங்காலம் வளம் பெற, தம் வாழ்க்கையும் நலம் பெற, மலர்ந்திடும் ஆண்டிலே மன மகிழ்வுடன் வாழ்ந்திட, மணலையாய் பிறந்த நம் மாதவன் அருளும் பிறந்த நாள் திருவிழா, பேருவகையின் ஒளி விழா. When the Christ child comes again softly down the street tonight, twinkling through the window pane, let our candles shed their light. Though the clouds are dark above and the golden stars are dim, we can tell him of our love if we set a light for him. Oh, the blessed Christ child here in his robe of shining white, let our candles give him cheer as he passes by tonight. மாபெரும் மகிழ்ச்சி கூட்டும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன். இங்கு ஆண்டவராகிய மெசியாயினம் மீட்பர் எம் மத்தியில் பிறந்துள்ளார் என்ற இறைவார்த்தையை மனதில் நிறுத்தி இறைவனை வேண்டுவோம். அன்பின் தேவனே, எமக்காக மலரையாய் மண்ணில் அவதரித்த அன்பு தெய்வமே, உமது வருகையால் நாம் அனைவரும் மகிழ்ந்து களி கூறுகின்றோம். இந்த இனிய நாளில் உமது புறப்பின் மகிழ்வை கொண்டாட இங்கு ஒன்று கூடியுள்ள ஆலய பங்கு மக்கள் அனைவரது குடும்பங்களையும் ஆசீர்வதியும். உமது அன்பிலும் பராமரிப்பிலும் நாம் வாழவும், சமாதானத்திலும் இறை உணர்விலும் சிறந்து விளங்கவும் உம்மை வழிநடத்தும். இந்த மண்டபத்தில் நடைபெறும் இன்றைய ஒளி விழா தொடங்கி முடியும் வரை இங்கு நடைபெறும் அனைத்து நிகழ்ச்சிகளும் பங்கு வைக்கும் அனைத்து சிறுவர்களும் சிறப்புடன் செயற்பட அருள்தாரும். உமது ஆலய வளர்ச்சியிலும் அங்கு மக்களின் முன்னேற்றத்திலும் எம்மால் முடிந்தளவு அக்கறையுடன் செயற்படவும் முன்னின்று உழைக்கவும் குழந்தை இயேசுவின் அருளும் ஆசியும் வேண்டி
நம் அனைத்து வேண்டுதல்களையும் நன்றியுடன் சமர்ப்பிக்கிறோம். தாசிதன் பரிசுத்தாவின் பேராலே ஆமென். அவரும் மங்களங்கள் என்று சொல்லி இங்கு பாடுவோம். எங்கள் காவலாம் சூசை தந்தையின் மங்களங்கள் என்று சொல்லி இங்கு பாடுவோம். தங்க புஷ்பம் தங்க போல ஏந்திடும்
போட்டிருக்காங்க. இன்றைக்கு இந்த விழாவில் இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குது. நிறைய விஷயங்கள் இருக்குது. ஆரம்பத்தில் நாங்கள் இந்த நிகழ்ச்சிகளுக்கு மெருகூட்டுற மாதிரி தான் இப்படியான விஷயங்களை நாங்கள் மண்ணுலகின் பார்வோட்டு மாபலனை வரவேற்க விண்ணதிலே விண்மீனோ நீந்தருக்கு வழிகாட்ட முழுமதியோ வெண்சுடராய் கண்முடித்து காத்திருக்க கண்மணியாம் பொன்மகனாய் காவியத்தின் நாயகனாய் உண்ணமெல்லாம் நிறைந்தவனாய் இருக்கமெல்லாம் தீர்ப்பவனாய் உண்மையதன் ஒளிவடிவாய் உலகத்தின் விடிவழியாய் உன்னகத்தின் கீர்த்தனாய் மன்னகத்தில் அவதரித்த இறைமகன் இயேசுவின் புறப்பின் மரபினை கொண்டாட இங்கு வருகை தந்திருக்கும் அனைத்து அன்பு நிஞ்சங்களுக்கும் இங்கிதமான மாலை வணக்கங்களும் நத்தான். இனிய உறவுகளின் இத்தகைய ஒன்று கூடல்கள் தான் நாம் வாழ்ந்த வாழ்கின்ற வாழ்வின் பக்கங்கள் தான் நம் அடுத்த தலைமுறையினர் கற்றுக்கொள்ள பாடமாக அமையும். அந்த வகையில் எம் உறவுகளை இணைக்கும் மாபெரும் உந்து சக்தியாக விளங்கும் புனித வழியான ஆலயம் 2020 நூற்றாண்டு விழா கோலம். மாநில நூற்றாண்டு விழாவினை புலம்பெயரும் உறவுகள் அனைவரும் பங்கு மக்களுடன் ஒன்றிணைந்து பெரு விமரிசையாக கொண்டாட வேண்டும் என்பது எம் அனைவரது அடிமனதிலும் ஆழ புதைந்து கிடக்கும் மாபெரும் எதிர்பார்ப்பும் பாரிய கடமையுமாகும். ஐரோப்பிய அமெரிக்க ஆஸ்திரேலிய அன்பு உறவுகள் ஒன்றிணைந்து மகளுடன் ஊருக்குள் உலாவரும் அந்த இனிய தருணம் எப்போது வருமென்று எங்கித் தவிக்கும் அன்பு உள்ளங்கள் ஓய்கிறார். நூற்றாண்டு விழாவுக்கான ஆயத்தங்களும் ஆலய வேலை திட்டங்களும் எமது நிர்வாக சபையினரால் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. நூற்றாண்டு விழாமல் நடத்துவதற்கு தேவையான அனைத்தும் எங்களுக்கு எமது பங்கு மக்கள் தங்களிடம் உள்ள விவரங்கள் ஆக்கங்களை எம்முடன் பகிர்ந்து கொள்ளுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம். இதுவரை காலமும் ஆலய நிர்மாணத்திற்கும் புனரமைப்புக்கு நீங்கள் ஆற்றிய அனைத்து உதவிகளுக்கும் நன்றிகள் கோடி. தொடர்ந்தும் நம் இளைய தலைமுறையினர் முன்னின்று இதனை செய்ய உள்ளார்கள் என்று எதிர்பார்க்கின்றோம். புலம்பெயரும் மண்ணிலே எம் அனைவருக்கும் ஏகப்பட்ட இத்தனையோ பிரச்சனைகளின் மத்தியிலும் வீழைப்படங்களின் மத்தியிலும் அனைவரும் ஒன்றிணைந்து இவர்கள கூடைகால ஒன்று கூடலை மிகச் சிறப்பாக நம் மண்ணின் நினைவுகளை மீளவும் சுவாசிக்க வைத்த நிர்வாக சபை உறுப்பினர்களுக்கும் அவர்களுடன் தோளோடு தோல் கொடுத்த அனைத்து எமதாரிய பங்கு மக்களுக்கும் இவ்விடத்தில் நன்றி கூட கடமைப்பட்டுள்ளேன். தாராள மனதுடன் மன நிறைவாக அன்பளிப்பு செய்யும் ஐரோப்பிய அமெரிக்க ஆஸ்திரேலிய அன்பு உள்ளங்களுக்கும் மானசீகமான நன்றிகள். இதுவரை தொடர்பினை ஏற்படுத்தாத எமது அன்பு உறவுகள் எமது ஐரோப்பிய பிரதிநிதி திரு கமலஸ் பிரசிங்கத்துடனும் கனடிய பிரதிநிதி திரு ரூபன் நந்தாசுடனும் தொடர்பினை ஏற்படுத்தி தங்களது பங்களிப்பினை நல்குமாறு தயவுடன் கேட்டுக்கொள்கின்றோம். ஒரு சிறு சமூகம் வந்து விழுந்த பெருமரமாய் உலகெங்கும் வியாபித்திருப்பது பிடியலுக்கான வெற்றியின் அறிகுறி. மதில் மேல் பூனைகளாய் இருந்து விடாது மனதொருமித்து பயணித்தால் மலையை கூட நகர்த்திடலாம். திக்கட்டவருக்கு தெய்வமே துணை என்ற கூற்றினை பொய்யாக்காத புனித வளனார் திக்கட்டும் பாட வழி சமைத்த சொல்லுனா புதுமை ஒன்றே போதும் அகிலம் முழுவதும் அவர் புகழ்பாட. அந்த அற்புத நாயகனின் பாதவரை மண்டியிட அனைவரும் ஒன்றாய் அணிந்திரள்வோம். 2020 காவலூர் நோக்கி படையெடுப்போம். எனவே நம் அன்பு உறவுகளே உங்கள் பங்களிப்பினை தாராள மனதுடன் தாமதியாக தந்துவதனால் வேலை திட்டங்களை துரிதப்படுத்த ஏதுவாயிரு. புறக்கப்போகும் திவ்யபாதர் தன் தந்தையிடம் பரிந்துரைத்து உங்கள் தொழில் குறைகளை மேம்பட செய்வார். இதுவரை காலமும் கிள்ளி கொடுத்த நீங்கள் அள்ளி கொடுத்து அவனியில் அவர் புகழோங்க வழி சமைக்க வேண்டும் என வேண்டி மீண்டும் மன நிறைந்த நத்தார் புத்தாண்டு வாழ்த்துக்களை கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.
உரை தியோடோடஸ் அன்டனி அவர்கள் வழங்கினார். நான் தலைவருடைய உரையும் கவிதையும் என்று சொல்ல மறந்துவிட்டேன், அதையும் சேர்த்துக் கொள்ளலாம். வாழ்த்துக்கள் மீண்டும் தலைவருக்கு ஒரு உற்சாகமாக பாராட்டுகளை தெரிவிக்கலாம்.